இனிவரும் பல்வேறு செய்திகளை செய்தி தூரல்களாக காண்போம். சென்னையை அடுத்த புடல் ஏரியில் இளம்பெண்ணின் உடலை போலீசார் சடலமாக மீட்டனர். செங்குன்றம் அடுத்த தீர்த்தங்கரையம்பட்டு கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், இவரது மனைவி தீபா. திடீரென தீபா காணாமல் போனதால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் புடல் ஏரியில் பெண் ஒருவரது சடலம் மிதப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற செங்குன்றம் போலீசார் தீயணைப்பு வீரர்கள் ஏரியில் இருந்த பெண்ணின் சடலத்தை மீட்டனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் நேற்றிரவு காணாமல் போன தீபாவின் சடலம் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாததால் குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறில் விரக்தியடைந்த தீபா தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே ஓடந்துறை காப்பு காட்டில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை தடுத்து மீண்டும் வனத்திற்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள நெல்லிமலை வனப்பகுதியில் இருந்து கடந்த வாரம் வெளியேறிய ஒற்றை காட்டு யானை கிராம மக்களையும் விவசாயிகளையும் அச்சுறுத்தி வரும் நிலையில் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் தொடர்ந்து வனத்துறையினர் ஈடுபட்டனர். இந்த காட்டு யானை ஓடந்துறை காப்பு காட்டில் இருந்து வெளியேறி பவானி ஆற்றை கடந்து நெல்லிமலைக்கு வர முற்பட்டது. இதை தடுக்க வனத்துறை ரோந்து வாகனம் மூலம் வேட்டை தடுப்பு காவலர்கள் பட்டாசு வெடித்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட போராடினர். சென்னை பூந்தமல்லி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மீது லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார். சோமங்கலம் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ், சதாசிவம் ஆகிய 2 இளைஞர்கள் பூந்தமல்லி அடுத்த நசரப்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது முன்னே சென்ற லாரியில் இருந்த அட்டை பறந்து இவர்களின் முகத்தின் மீது விழுந்துள்ளது. இதனால் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த இளைஞர்கள் மீது பின்னால் வந்த லாரியின் சக்கரம் 2 இளைஞர்களின் தலையின் மீது ஏறி இறங்கியது. லோகேஷ், சதாசிவம் ஆகிய இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் நரசிம்மன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பால் விற்பனை கடையில் கொள்ளை போனதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வரிக்கலம்பாடு பகுதியில் பால் விற்பனை ஏஜென்சி கடை நடத்தி வரும் சந்திரபாபு என்பவர் கடையில் ஷட்டரை திறந்து மேஜையில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 20,000 கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து சந்திரபாபு கொற்றைக்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து கொற்றைக்கோடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கொள்ளையனை தேடி வருகின்றனர். இதேபோல தக்கலை அருகே பறைக்கோடு பகுதியில் ஒரு வீட்டில் திருட சென்றபோது வீட்டில் ஒன்றும் கிடைக்காத விரக்தியில் வீட்டின் சமையலறையில் வைக்கப்பட்டிருந்த சாப்பாட்டை மீன் குடம்புடன் தூக்கி சென்று அடுத்த வீட்டு மாடியில் வைத்து சாப்பிட்டு சென்றுள்ளார். தொடர்ச்சியாக தக்கலை பகுதியில் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கடைகளை போலீஸ் பாதுகாப்புடன் நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட மார்க்கெட் பகுதியில் 1,500 மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நடைபாதை மற்றும் சாலைகளை ஆக்கிரமித்துள்ள கடைகளை நகராட்சி ஊழியர்களைக் கொண்டு அதிகாரிகள் அகற்றினர். இந்நிலையில் கொரோனாவால் வாழ்வாதாரம் இழந்த தாங்கள் 3 மாதத்திற்கு கடைகளை திறந்ததாகவும் ஆனால் தங்கள் கடைகளை அதிகாரிகள் அகற்றியதால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாக பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரியலூரில் அரசு சிமெண்ட் ஆலை வளாகத்தில் 807 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு செயல்பட்டு வரும் சிமெண்ட் ஆலையை தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் ஆய்வு செய்தார். அப்போது உற்பத்தி திறன், விற்பனை, கொள்முதல் செய்யும் நிறுவனங்கள், பொதுமக்களுக்கு வழங்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் சிமெண்ட் ஆலை உற்பத்தியை மேம்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார்.
திருவண்ணாமலையில் பிரபல இருசக்கர வாகனம் விற்பனை நிலையத்தில் பணிபுரியும் 6 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் அந்நிறுவனம் மூடப்பட்டது. திருவண்ணாமலை சாயர் பஜாஜ் மோட்டார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்த 6 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்களுடன் தொடர்பில் இருந்த ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் சுகாதாரத்துறையின் மூலம் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தனிமைப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் நிறுவனம் மூடப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றமடைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.